வணக்கம். இன்றைய செய்தி தொகுப்பை வழங்குவதற்காக நான் உங்கள் ரா அச்சுத ராஜகோபால். இந்தியாவில் இதுவரை 1,50,75,369 கொரோனா மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாகவும், கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 3,50,823 மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாக ICMR தகவல் தெரிவித்துள்ளது. கல்லூரிகளின் இறுதியாண்டு பருவத் தேர்வை தவிர மற்ற ஆண்டுகளுக்கான தேர்வுகள் அனைத்திற்கும் விலக்கு அளித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் செமஸ்டர் தேர்வுகள் ரத்து செய்யப்படுவதாக அறிவித்த தமிழக அரசின் விதிவிலக்கு மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு பொருந்தாது எனவும், ரத்து செய்யப்பட்ட தேர்வுகள் செமஸ்டர் தேர்வுகளுக்கு மட்டுமே அரியர்களுக்கு கிடையாது என உயர்கல்வித்துறை தகவல் தெரிவித்துள்ளது. NIT மத்திய தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களில் சேர நுழைவுத் தேர்வு தேர்ச்சியுடன் 12 வகுப்பு தேர்ச்சியுமே போதும் எனவும், 75% மதிப்பெண் கட்டாயம் என்ற விதியை தளர்வு செய்வதாக மத்திய அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்துள்ளார். தமிழக ஆளுநர் மாளிகையில் உள்ள பாதுகாப்பு வீரர்கள், தீயணைப்பு வீரர்கள் உட்பட 84 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. வரும் ஆகஸ்ட் 1 முதல் 14 தொலைக்காட்சியின் மூலமாக பாடம் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும், இந்தியாவில் தொலைக்காட்சி மூலம் பாடம் நடத்தும் முதல் மாநிலம் தமிழகம் என்றும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். அரியலூர் நகராட்சி அலுவலக பணியாளர்கள் 3 பேருக்கு கொரோனா உறுதியானதால் அலுவலகம் தற்காலிகமாக மூடப்பட்டு கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு வருகிறது. பேராவூரணி தொகுதி அதிமுக MLA கோவிந்தராஜ் கொரோனா தொற்று காரணமாக தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். நடிகை வனிதாவை சமூக வலைதளங்களில் விமர்சித்தது தொடர்பாக வந்த புகாரில் சூர்யா தேவி என்பவர் சென்னையில் கைது செய்யப்பட்டார். தமிழகத்தில் இன்று மேலும் 6,472 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதியானது. இதுவரை பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1,92,964 அதிகரித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. நன்றி.